ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோவைக்காய் மசால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோவக்காயில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, பாஸ்பரஸ், அப்புறம் வந்து இரும்பு சத்துன்னு எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இதை வந்து நம்ம உணவில் டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை எடுத்துக்கணும். இந்த கோவக்காயை வந்து நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா கோவக்காயை பிடிக்காதவங்க கூட சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு கோவக்காயை எடுத்திருக்கேன். இதை வந்து நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கோவக்காயையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வறுவலுக்கு வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து அதே கடாயில் 1/6 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். 1 சிறிய துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 முழு பூண்டை வந்து நல்லா தோல் உரிக்காமல் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகத்தை சேர்த்துக்கும் போது இந்த வறுவல் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல வந்து வேர்க்கடலையை பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வழிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயம், பூண்டு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக தேங்காவை அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வழிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கோவக்காயை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த கோவக்காய்க்கு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வதக்கிக்கணும். இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதிலே இது வெந்துடும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
இப்போ நல்லா கலந்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வதங்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கோவக்காய் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/4 பதம் வந்து காய் வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகாயை இடித்தது சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டு ஜீரகம் வாசனையோட நம்மளோட கோவக்காய் மசால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த கசூரி மெத்தியை சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோவக்காய் மசால் வறுவல். இதை வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியோகரை இதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.